துவாரகையின் ஒரு முழுமையான அக்ரோனி சேனையானது நமக்கு சாதகமாக யுத்தத்தில் பங்கேற்கும் தந்தையே. இப்போது நம்மிடத்தில் பெரும் பலம் பொருந்திய 10 அக்ரோனி சேனைகள் உள்ளன. சத்ருக்களான பாண்டவர்களிடத்தில் அதிகபட்சமாக 7 அக்ரோனி சேனைகளே உள்ளன. ஆனால் அவர்களிடத்தில் யாதவனான மாதவன் இருக்கின்றான். அதை மனதிற்குள் சேனையே சேர்க்காது ஜராசந்தனை சேற்றில் சிக்க வைத்தவன் அவன். காளியவானை காலனிடம் சேர்த்தவன். மதுராவின் அரசன் கம்சனை துவம்சம் செய்தவன் அவன். ஸ்ரீ கிருஷ்ணர் மகிமை பொருந்தியவர்தான் அரசே. இளம் பிராயத்திலேயே போர்க்களம் புகும் தகுதி கொண்டவர். காளிங்க நர்த்தனம் பற்றி தாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜனித்த 6 தினங்களிலேயே பூதகி என்பவளை வதைத்து மோட்சம் தந்தவர் அவர். வாசுதேவனின் புகழ் பாட வேண்டிய அவசியமில்லை. அதனால் எந்த லாபமும் விளையாது. இந்த மகிமைகளை எல்லாம் நேரில் கண்டவர்கள் யார் உள்ளார்கள்? ஒன்றை மறவாதே துரியோதனா, நம்முடைய அரசவையில் தான் வாசுதேவ கிருஷ்ணன் அன்று துருபத கன்னிகையின் மானம் காத்தான். அன்று வாசுதேவன் அஸ்தினாபுரம் வருகை தரவில்லை. இவ்வாறிருக்க அவர் எவ்வாறு ரட்சித்திருப்பார்? துருபத கன்னிகை சுயம்புவாக உதித்தெழுந்தவள் பிதாமகரே. மாயம் பொருந்தியவள். அக்னியிலிருந்து எவரால் பிறக்க இயலும்? உண்மையில் அவள் ராட்சசியாவாள். ஆனால் நான் யாரை கண்டும் அஞ்சுபவன் அல்ல. அதோடு வீண் பேச்சு பேசி அரசவையில் அச்சத்தை விளைவிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள் பிதாமகரே. அஞ்சுகிறோம். உனது எதிர்காலம் எண்ணி அஞ்சுகிறோம் துரியோதனா. நீ சேனா பலத்தை சுட்டி காட்டி உனது பலம் பெருகியதாய் எண்ணுகிறாய். பெரும் படையோடு சர்ப்பங்கள் வரலாம். வானத்தில் கருடன் வட்டமிட்டால் சர்ப்பம் அனைத்தும் அற்பமாய் பயந்து ஒதுங்கிவிடும். ஆனால் தாம் சுட்டிக்காட்டும் கருடனானது தன் கூறிய அழகையும் நகங்களையும் தியாகம் செய்து விட்டது. இப்போரில் வாசுதேவர் அஸ்திரம் ஏந்த மாட்டார், அதை அனைவரும் அறிவர். மன்னித்தருளுங்கள். சத்ருவின் புகழ் பாடி அவர்களை போற்றுவதற்கான நேரம் அல்ல இது. நெஞ்சுரத்தோடு நமது வீரம் பற்றி ஆலோசித்து யுத்தத்தில் முன்னேற வேண்டிய நேரம் இது. நம்பிக்கை ஒன்றே பலம் தரும், அதுவே வீரத்தின் அடையாளமாகும். அச்ச உணர்வையும் அலட்சியம் செய்யாமல் ஆலோசிக்க வேண்டியது அவசியம். யுத்தத்திற்கு முன்பாக அமைதி, அதை நிலைநாட்டுவதற்கு என்ன வழி என்று யோசியுங்கள். யுத்தத்தினால் விளைவது நாசமே. ஆனால் பாண்டவர்கள் அரைக்கோவல் விடுத்து விட்டனரே. யுத்தத்திற்கான திதியும் நிச்சயிக்கப்பட்டது. திதியா நிச்சயிக்கப்பட்டதா? இதன் விளைவானது என்னவாக இருக்கும்? பாண்டவர்கள் தமது பதிலை கோருகின்றனர். யுத்தமா இல்லை சரணாகதியா? சரணாகதியை வேண்ட போவது பாண்டவர்கள் தான், கௌரவர்கள் அல்ல. நாம் யுத்தத்திற்கு தயார் நிலையில் உள்ளோம். சற்று பொறு துரியோதனா, அவர்களுக்கு பதில் அளிக்கும் முன்னால் ஆலோசிக்க வேண்டியது அவசியம். ஆலோசிப்பது பற்றி இனி எந்தவித ஆலோசனைக்கும் அவசியமில்லை தந்தையே. ஆண்டவர்கள் ஐவரும் நமது பதிலை இன்றே வேண்டுகின்றனர். இது பற்றி என்ன ஆலோசிக்க வேண்டும்? ஆண்டவர் ஐவரிடம் கௌரவர் சரணாகதி அடைய வேண்டுமா அரசே? இல்லை மகனே, அதுவல்ல. அந்த திதியின் புதல்வர்களுக்கு சௌபாகியத்தை நல்குமா இல்லையா என்பதை நான் அறிய வேண்டும். அமைதியாக இரு, சற்று நேரம் ஆலோசிக்க வேண்டும். மகாமந்திரி மகரிஷி ஜெயமணியானவர் அருடத்தில் அவரை மிஞ்சியவர் அகிலத்தில் இல்லை என்று பெயர் எடுத்தவர். அவர் நமது அரசவைக்கு வர வேண்டும். திரு மகாராஜா, யுத்தத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று நான் அறிய வேண்டும். நடக்கவிருக்கும் இந்த மகா யுத்தத்தால் என் புதல்வர்களுக்கு லாபம் கிட்டுமா இல்லை? கிருஷ்ணனை தன்வசம் கொண்டிருப்பதால் பாண்டவர்கள் பாக்கியம் பெறுவார்களா?